ஏடி இதுல எல்லாமே பொய் சொல்ல மாட்டோம் டி வாட்டி இப்ப எவ்வளவு ரெண்டு பேரும் கையும் களவுமா பிடிப்போம் எவ்வளவு துமுறு இருந்தா டெல்லிக்கு வந்து இங்கிறது உருளழகம் களவன்று போறாள் நம்ம வீட்டுல ஒரு பச்சை மிளகா செடியோ கருவேப்பிலை செடியோ வச்சாலே அதை யாரும் பறிச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சின்ன பொண்ணு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எவ்வளவு நாளாவிய கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி அதை பராமரிச்சு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சு வளர்த்துருப்பாவ அப்படி சின்ன சின்ன பூச்சிக்கு அடிச்சிருப்பாவா அதுலாம் செத்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய காட்டு பூச்சிகளும் வந்தனா இப்படி அடிப்பாவ அது ரெண்டுக்கும் எவ்வளவு கொழுப்பு இருந்தா உருளைக்கிழங்க பறிச்சிருக்கோம் சரி எதுவும் திங்கக்கூடியது நெல்லிக்காய் புளியங்கா இல்லைன்னா மாங்காய்னா சரி ஒன்னு ரெண்டு பறிச்சு திங்கலாம் இதை போய் புடுங்கோ அவ்வளவு ஏறாது விளைஞ்சிருக்கே சேர்ந்து சின்ன பொண்ணு பேஸ்ட் லிங்கியூட்டி நான் பார்த்ததே ரெண்டு பேருக்குமே தெரியாது லிங்கியூட்டி இப்போ ரெண்டு பேரும் ஜாலியா இருந்து பங்கு பிரிச்சிட்டு இருப்பாங்க எந்த பக்கம் ஓடனாலவ நீ ஒருக்க சும்மா கூட்டி பாரு சத்தம் வருவான் பாப்போம் ஏ எழுவ ஏ நாலு மடி இந்த பைத்தியக்காரி இருந்துட மாட்டேங்கால சின்ன பொண்ணு இரு வாரம் போய் புத்தி போய் புத்தி போய் புத்தி அம்மைக்கு பேக்ல பாருங்க அம்மட்டி கலங்க அம்மட்டி கலங்க காலடி நீ தண்ட பிள்ளைக்கு அம்ம பிள்ளைக்கு அம்மா யாரதால வளக்கது ஃபுல்லா உங்க அம்மல்ல உங்க அம்மட்ட எல்லா பொருளும் இருக்கு போய் கேளுங்க போங்க உயிர் எடுக்காதீங்க போ பர் பைத்தியம் முத்தி போட பைத்தியம் பூ இதுنا வாரா டீ சின்ன பொண்ணு வாரா இக்க இத மண்ணை போட்டு மரங்க கைக்கு வாங்கங்க இக்க மண்ணை போட்டு மரங்க நாலு மடி வாய் பேசாத இழுவே கடகட நல்லி போடு மண்ணை அள்ளி போடு டீச்சிரோ ஏடி முகத்துல பயம் காட்டாத கண்ணை உருட்டிராத ஆ சரிக்கு ஏடி ரெண்டு பேரும் ரெண்டு சேரியா சும்மா சின்ன பொண்ணு சுத்தி பார்க்க வந்தமா காத்தாட இருந்தா அதெல்லாம் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போலாம் இருக்க பாத்துக்க உங்க ரெண்டு பேருக்கு மூஞ்சியும் பார்த்தா காத்து வாங்க வந்தது போல இல்லையா ஏதோ திருட்டு முடி முடிச்சிட்டு இருக்க போல இருக்கு இங்க காத்தா அடிக்கு என்ன வெயில் அடிக்கு மண்டையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு காத்து அடிக்கும் காத்து சின்ன பொண்ணு உனக்கு காத்து அடிக்கலையோ நல்ல விலங்கு மட்டும் சின்ன பொண்ணு காத்தெல்லாம் தெரியும் ஆமா இது என்னது எல்லா இடமும் நிரப்பா இருக்கு இந்த இடம் மட்டும் மேடா இருக்கு மேடா இருக்குல்ல சின்ன பொண்ணு அதனால தான் இதுல வந்து இருக்கோம் சரி தள்ளுங்க பாப்பா நான் கொஞ்ச நேரம்ல இருக்கேன் ஏண்டா சின்ன பொண்ணு நாங்க கொஞ்ச நேரம் இருக்கோம் நீ தள்ளி போ எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கணும் இந்த எலுமுங்க நான் இருக்கேன் நாங்க தான முதல்ல வந்து இருக்கோம் வந்துட்டா எலுவ மட்டும் இல்ல இடையில இருப்பேன் இது என்னது மியாடும் பள்ளமா இருக்கு சின்ன பொண்ணு சும்மா இரு நீங்களா சொன்னீல்ல தப்பிப்பிய நானா கண்டுபிடிச்சோம்னா நாக்கு புடுங்க மாதிரி நாலஞ்சு கேள்வி கேட்டுப்படுவேன் எப்ப பாரு எங்களை சந்தேகனோடயே பாத்துட்டு இருக்கா மாமி எட்ட சொல்லி கொடுத்துருக்க நீங்க திருந்த மாட்டியே இருங்க அட பாவி சண்டாளிங்களா சின்ன பொண்ணு போட்டு கொடுத்துறாத சின்ன பொண்ணு ஒரு 10 உருள அளவு போடாத சின்ன பொண்ணு பறிச்சோம் சின்ன பொண்ணு போட்டு கொடுத்துறாத சின்ன பொண்ணு நல்லா இருப்பா சின்ன பொண்ணு அட களவாணி கூட்டமே எக்கு இந்த வெத்தலை பைய வந்து சொல்லும்போது கூட நான் நம்ம லெவனதே யாசனே பார்த்தா அந்த ரெண்டு கூட்டு களவாணியளோ சி 10 உருள அளவு பறிச்சேன் சொல்லிட்டு ஒரு ஊரே சமைக்கலவு உருள அளவு இங்க பறிச்சு வச்சிருக்கால் வெட்டி பதுக்கி உருள கிழங்கு எவ்ளோ தொட்டிய கொண்டே விடுங்க மாத்திரங்க பறிச்ச உருள கிழங்கு அது எடுத்துட்டு போடுங்க நீயே தொடம்பட்டா நீயே தண்ணி ஊத்துனா பறிச்ச உருளை கிழங்க எடுத்து போடுமாமே பறிச்ச உருளை கிழங்க வாட்டி இல்லவே நம்மள விட்டதே புண்ணியம் டி வந்துட்டி பேருவோம் அவ்ளோ உருளை கிழங்க பறிச்சு போட்டு மேல மண் குவியல் போட்டுல இருக்கால்வோ மண் குவியல் கேட்டா காத்து வாங்க வந்தால்வளாம் மயிலட் மண்ட காத்து வாங்க பொம்பளை விளை இவ்ளோலாம் சரி நம்ம போவோம் பேரவ நம்ம தான் உருளை கிழங்க பறிச்சோம் சொல்லிட்டு உருளை கிழங்க கல்யாணம் பண்ணி பட்டத்தை குடுத்து இழுத்திடுவா வட்டி ஹிந்தில அறுப்புவாங்கல என்னால முடியாது போமா நம்ம இத எடுத்து ஒப்படைச்சிட்டு போவோம் டி ஒப்படைக்கணுமா வேண்டாம் வேண்டாம் டெய்லி தண்ணியுத்தல வருவாவல்ல அப்ப பாத்து எடுத்துடுவா நம்ம போவோம் வா வயலட் மண்ட நெக்ஸ்ட் எங்க போறோம் அம்மா கேஎஃப்சி வாங்கிட்டு வந்து கேஎஃப்சி கடைக்கு தான் போறோம் கேஎஃப்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு என்னதான் பிடிக்காது வா இல்ல இங்கயாவது முட்டை பப்ஸ் கடைக்குமால நம்ம சீனா பேர்ந்தோம் அப்பேர்பட்ட ஃபாரின் கண்ட்ர சீனாலயே சிக்கன் பப்ஸ் எக் பப்ஸ் என்ன கடச்சி இங்கயே நம்ம கடைக்கே மாட்டீங்க இந்தியால டெல்லில ஏ பூ கடையிலயே மளிகை கடையிலயே பே பப்ஸ் கேட்டா எப்படி கிடைக்கும் பெரிய பெரிய பேக்கரில கேட்டா தான் கிடைக்கும் இவர்தான் கேஎஃப்சியோட ஃபவுண்டரோ ஆமா இவர்தான் கேஎஃப்சிக்கு பவுடர் போய் சாப்பிடு போ லே எங்க அம்மா தந்த பேக்கெட் மணி இங்கே தீந்திரம் போல இருக்கேல நல்ல விலை இருக்கும் போலயே இங்க லே ஒரு பக்கெட் வாங்குவாவ நீ ஒண்ணு ஆர்டர் போடாத எப்படியே பக்கெட்ல சிக்கன் வாங்குவாவல்ல நம்ம பாம்போல இருப்ப ஆளு ஒவ்வொரு பீஸ் தருவா அதை மட்டும் தின்னுட்டு அரைக்கலாம் எழுதி தேருவோம்ல டேஸ்ட் பார்த்தது போல இருக்கும் சாப்பிட்டது போல இருக்கும் போதும்ல ஆமா எப்படி நம்ம வாங்கின அப்புறம் எல்லாரும் இருந்து தும்பாவ நமக்கு கடுப்பா இருக்கும் நம்ம தனியா தானே வந்திருக்கோம் எல்லாரும் குடும்பத்தோடு தானே வந்திருக்கா அவைய வாங்கிட்டு சேர்ந்துருந்து நம்ம திங்கலாம் எப்பா சந்தோஷம் தம்பி உள்ள போலாமா தம்பி உள்ள போலாமா எப்படி ஆர்டர் போடணும் டோக்கன் ஏதா எடுக்கணுமா தம்பியா என்ன கொஞ்சம் கூர்ந்து பாருங்க எங்கயோ பார்த்த கை கால் போல இருக்கு மூஞ்சி தான் தெரியல இல்ல அனிஸ்ரே அனிஸ்ராமல யாமக்க இப்படி கறிக்குள்ள நடந்து வெந்து வந்திருக்கா லே எங்க அம்மா எங்க அப்பா என் தோவ தோவ தோவத்தி அனுப்பி இருக்காவல மூஞ்சில மட்டும் அடிக்காதீங்கன்னு சொன்னே மேனன்னே மூஞ்சில மட்டும் அடிச்சு அடிச்சு இன்னும் வரை அடிச்சு வலிக்கல எனக்கு மீனா கூட செல்ஃபி எடுத்தியா
அது எப்படிலாம் உனக்கு தெரியும்? பிச்சு பண்ணி தான் சொன்னா அவன் தங்கச்சி அடிச்சிருக்கா அவ பிச்சு பண்ணிட்டு போய் அழுதுருக்கா விஷயத்த சொல்லியிருக்கா அவன் எங்க கிட்ட சொன்னான் புண்பட்ட நெஞ்ச புகைவிட்டு ஆத்துங்கிற மாதிரி அவுஞ்சி போன ஓம் மூஞ்ச பொறிச்ச குவாலியால ஆத்துவோம் வாழை உள்ள போய் சாப்பிடுவோம் கேப்பி நல்ல ரைமிங்க பேசல வா சாப்பிடுவோம் செலிபிரிட்டிஸ் நான் ஒரு தடவை கேஸ் சாப்பிட்டிருக்கேன் நீங்க எத்தனை தடவை கேஸ் சாப்பிட்டிருக்கீங்க சாப்பிட்டிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ் நாளைக்கு செங்கோட்டை ஆந்திரா போர்ட் அவர்கள் நிறைய இடத்துக்கு வந்து நாங்கள் போகலான் இருக்கோம் ஓகேவா செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் முடியும் ஓகேவா செலிபிரிட்டிஸ் लाइक शेयर कमेंट सब्सक्राइब।